கோலிவுட் த்ரீ சிக்ஸ்டி பார்த்து கொண்டு இருக்கும் அனைவரும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா விரைவில் அரசியல் ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா தன்னுடைய தற்போதைய கடைசி படமான சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அண்ணாத்த படத்தில் வந்து நடிச்சிட்டு வராரு இந்த படத்தோட படைப்பை பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வந்து நடந்து வருது ஐபிஎல் கிரிக்கெட் பின்பற்றிய பயோடெப் முறையில் பார்த்தீங்கன்னா அன்னாத்த பட படிப்புகள் வந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருது ஒரு முறை பார்த்திங்கன்னா அன்னாத்த பட குழுவினர் இணைந்து விட்டால் அடுத்த நாற்பது நாட்டுக்கு யாருமே உள்ளே வர முடியாது வெளியும் போக முடியாது அப்படின்ற நிலைமை தான் அங்கே வந்து இருக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ரஜினியோட நயந்தரம் நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் பார்த்திங்கன்னா சிறு சிறிவா அடுத்ததாக ரஜினி மற்றும் குஷ்பு மீனா ஆகியோட காட்சிகளை படமாக்க இதற்காக ஹைதராபாத் சென்று மீனா மற்றும் குஷ்பி ஆகியோர் இரண்டு செல்பி வந்து எடுத்து போட்டு இது பாத்தீங்கன்னா இணையத்தில் வந்து இப்போ வைரல்லா போயிட்டு இருக்கு இந்த புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா இருவருமே தங்களோட உடல் நிலையை குதைச்சு பாதியான பாதியா ஃபுல்லாக ஸ்லிம் ஆகிட்டுருக்காங்க அதில் விட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படத்தை தற்போது இணையத்தில் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டாக போயிட்ருக்கு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குஷ்பு மற்றும் மீனா ஆகிய இருவரும் மீண்டும் தமிழ் தெலுங்கு சினிமாவில் தொடர்ந்து படங்கள் நடிக்க ஆர்வம் இருப்பதாகவும் அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா சமீப காலமாக புகைப்படங்களை வெளியிட்டு வருவதாகவும் செய்திகள் வந்து வெளியாக இருக்குது கடைசியாக பார்த்தீங்கன்னா மீனா ரஜினியோட வீரா வீராபடத்திலையும் குஷ்புவோட பாண்டியன் படத்திலையும் திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் வச்சு பிறகு ரஜினியோட இணைந்து இருக்கிறதுனால அநாந்த படத்தோட மீ எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இப்பவே ரெட்டிப் படங்கள் இருக்குது கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டில்ஸும் வெளியாகும்ன்றது வந்து சொல்லிருக்காங்க நம்ம தென்னிந்திய சினிமாவில் திரும்பி பார்க்க வைக்க படம்னா அது நாட்டாமா படம் இந்த சாயலில் பார்த்தீங்கன்னா சந்தானம் நடிக்கும் புதிய பண்றோடு வந்து இருக்கு இது பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு காமெடி நடிகை தற்போது ஹீரோவாக தமிழ் சினிமாவில் வளம் வருவது தான் நம்ம சந்தானம் ஆனால் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஹீரோவாக வெற்றி கிடைக்கல சொற்ப அளவில் தான் வெற்றிகள் படங்கள் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் காமெடி காட்சிகள் மட்டும் ஓடிய படங்கள் காமெடினா ஒரு நாளைக்கு ஒரு கோடி அப்படின்ற சம்பளம் வாங்கின நிலையில் இப்போ அது தலைக்கையாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஹீரோவை நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பி சந்தானம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அப்பா மகன் கதாபாத்திரத்தை வந்து நடிக்க உள்ளாராம் பக்கம் கமர்ஷியல் படமாக உருவம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நாட்டாம படம் ரேஞ்சுக்கு வந்து பில்டப் செய்கிறாங்க இந்த படத்தை அறிமுக இயக்குனர் ஸ்ரீனிவாசராவ் இயக்கப்படுறாராம் இவர் பார்த்தீங்கன்னா ஈரம் வலினம் குற்றம் டுவெண்ட்டி த்ரீ போன்ற படங்களுக்கு வந்து அறிவகன் அப்படின்றவங்கக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சந்தான நடிப்பில் வெளியான பிஸ்கோத் படம் பார்த்தீங்கன்னா பழு தோல்வியை சந்தித்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சந்தான நடிப்பில் அடுத்த வழி வர இருக்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஜெயராஜ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரது வந்து சர்வர் சுந்தரம் டிகிலோனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு படங்கள் வெயிட்டில் இருக்குது இதுக்கப்புறம் இவர் வந்து இந்த படத்தில் வந்து கம்மிட் ஆகிருக்காரு இந்த படம் அளவுக்கு போகும் அப்படி இல்லைன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஈஸ்வரன் படத்தை அடுத்து மாநாடு படப்பிடிப்பு சிம்பரசன் காட்டும் வேகம் பார்த்தீங்கன்னா படக்கு ஆச்சரியத்தில் ஆகியிருக்கான் வெங்கப்பிரப்பு இயக்கி வரும் படம் பார்த்தீங்கன்னா அரசியல் பின்னணியில் உருவாகி வருதான் அப்துல் காலிக் அப்படின்ற இஸ்லாமிய இளைஞரை பார்த்தீங்கன்னா சிம்பரசன் வந்து நடிச்சிருக்காரு படப்பிடிப்பு பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் வேக வேகமாக நடந்துட்டு வருது அதை வந்து நடத்தி முடிச்சுட்டாங்க சிலம்பரசன் ஒத்து பல திட்டமிட்டிருக்கு முன்பாகவே காட்சிகள் வந்து படமிட்டதால் படக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க இதே அடுத்து பார்த்திங்கன்னா ஏற்காட்டில் அடுத்த வாட்ட படப்பிடிப்பு வந்து நடக்கப்போகுதான் இதே வேகத்தில் பயணித்தா பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் ஆண்டுக்கு மூன்று படங்கள் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்படுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப ஈஸ்வரன் படம் வந்து ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாநாடும் ரிலீஸுக்கு ரெடியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் மகா அப்படின்ற படம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து நடிகர் சங்கத்துக்காக ஒரு படமா நடிச்சு கொடுக்கறதா இருக்காரு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடிச்சுட்டு இருந்தாருன்னா இவர் வருஷத்துக்கு வந்து மூணு படங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாரு மாஸ் ஹீரோ இது ரேஞ்சுக்கு வந்து இவர் கூடிய சீக்கிரமே ரீச் ஆகிடுவார் அப்படின்றது வந்து எல்லா கோலிவுட் சட்டத்துலயும் சொல்லப்பட வேண்டிய விஷயம் எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து மறுபடியும் பழ நிலைமைக்கு போவாமல் இதே நிலைமை வந்து தொடர்ந்தாருன்னா கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா விஜய் அஜித் ரஜினி ரேஞ்சுக்கு வந்து உயரத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிக வாய்ப்பு அதிகம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மிஸ்கின் என்ற ஒரு அசாதிய மனுஷன் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை வேறு ஒரு தளத்துக்கு அழைத்து சென்றுவார் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மசாலா படங்களுக்கு தான் அடிமையாக கொண்டிருந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் வெரைட்டியான படங்களை வந்து கொடுத்தாரு இடையில் அவ்வப்போது போது சில சுவாரஸ்யமான படங்களை கொடுத்தாலும் எந்த ஒரு படமும் படைத்தோல்வி அடைந்து தான் சொல்ல முடியாது முகமூடி படத்தை தவிர பார்த்தீங்கன்னா அந்த படமும் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆணவத்தால் எடுத்து அறிந்ததை கண்கூட பார்த்து தான் அவரே பெருந்தன்மையோடு சொல்லியிருக்காரு மேலும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் வச்சு மிஸ்கின் இயக்கிய படம் தான் சைகோ படம் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக விமர்சன ரீதியாக சூப்பர் ஹிட் அடிச்சிருந்தது இந்த நிலையில் தற்போது தன்னுடைய பய சூப்பர் ஹிட் படமான இரண்டாவது பாகத்தை வந்து இயக்க கொண்டிருக்காரு சைகோத்துக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா பாலா தயாரிப்பில் மிஸ்கின் இயக்க ஒரே திரைப்படம் பார்த்தீங்கன்னா பிசாசு ஒரு பெரிய தேவதையாக கட்டி பெருமை இது வரைக்கும் யாரும் சாராது அவரை மட்டுமே சாரும் புகையில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத விதமாக பார்த்தீங்கன்னா பிசாசு பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றியை பெற்றது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பிசாசு படத்தோட இரண்டாம் பாகத்தை இயக்க தொடங்குகிறார் மிஸ்கின் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இளையராஜா மூத்த மகனான கார்த்திக் ராஜா வந்து போறாராம் பிசாசு படத்தில் ஆண்ட்ரியா

ஹாலிவுட் படத்தில் வர காஞ்சூரிங் படத்தில் இருக்கிற கெட்டப் மாதிரியே வந்து இப்போ ஆண்ட்ரியா வந்து வரி வடிவமைச்சிருக்காரு கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து எல்லா முக்கியமான அறிவிப்புகளும் வெறி வரும் அப்போ வந்து நமக்கு எந்த மாதிரி இந்த படத்தை வந்து எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கதையெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம நடிகர் தனுஷ் பத்தினை ஏற்கனவே எக்ஸ்ட்ரா ஜெர்னி ஆஃப் த ஃபக்கீர் என்ற ஹாலிவுட் படத்தில் நடிச்சது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த கிரே மேன் அப்படின்ற தய பேரில் தயாராக படத்தில் வந்து நடிக்க ஒப்பந்தம் இருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா கதாபாத்திரம் நடித்த பிரபலமான கிறிஸ் இவான் மற்றும் பார்த்தீங்கன்னா லாலா லேன் ஃபஸ்ட் மேன் ஆகிய படங்களில் கதாநாயகர் நடித்த ரயன் காசிங் ஆகியோரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்த படத்தில் நடிக்கிறாங்க அமஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அமஞ்சர்ஸ் என் கேம் கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் சிவில் வார் போன்ற படங்களை இயக்கிய அந்தனி மற்றும் ஜியோ ரோசியா இந்த படத்தை வந்து இயக்குறாங்க இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்த விட வந்து ட்விட்டரில் வந்து மகிழ்ச்சி தெரிவிச்சிருந்தாரு அவருக்கு நடிகர்கள் மற்றும் ரசிகர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த கிரேமேன் படத்தின் படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அடுத்த மாதம் தொடங்க தான் இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா மாநிலத்தில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதுனால படப்பிடிப்பு வந்து தேதி குறிப்பாம ஒத்தி ஒத்தி வச்சுருக்காங்களாம் படக்குழு இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து புது நியூஸாக வெளியாக இருக்குது இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படக்குன்னு பார்த்தீங்கன்னா தேதி சொல்லாமல் வந்து படத்தை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க கூடிய சீக்கிரமே விரைவில் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்